சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் சாகர் கவாச் என்ற கடலோர காவல்படையின் 36 மணி நேர ஒத்திகை சிறப்பாக நடந்து முடிந்ததாக கடலோர காவல்படை கூடுதல் இயக்குநர் வன்னியப்பெருமாள் தெரிவித்துள்ளார். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பது குறித்து 3 மாதங்களுக்கு ஒருமுறை கடலோர காவல்படை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. 18 தேதி காலை தொடங்கி இன்று இந்த கடற்பயிற்சி 19 தேதி வரை மாலை 36 மணி நேரம் நடைபெற்றது. கடல் கவசம் என்ற பொருள்படும் சாகர் கவாச் என்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீவிரவாதிகள் வேடமணிந்த காவலர்கள் கடல் வழியாக ஊடுருவது போலவும் பாதுகாப்பு படையினர் அவர்களை தடுத்து பிடிப்பது மற்றும் கப்பல் தகர்ப்பு, ஹெலிகாப்டர் மூலம் கண்காணிப்பு ஆகியவை இந்த ஒத்திகையின் முக்கிய அம்சமாக இருந்தது. கடல் வழியாக நடைபெறக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களை தடுப்பது குறித்தும் அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் ஒத்திகை நடைபெற்றது. இந்த முறை நடந்த ஒத்திகை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதாகவும் கடற்படை அதிகாரிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாகவும் கடலோர காவல்படை கூடுதல் இயக்குநர் வன்னியப்பெருமாள் தெரிவித்துள்ளார். கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறை, கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் இணைந்து 3 மாதத்திற்கு ஒருமுறை அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்துவது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.